அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேங்க்கில் நகைக்கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதற்கான வட்டியை எப்படி ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து நம்ம பேங்க்கில் நம்மளோட நகையை வந்து அடமானமாக வச்சு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம கடனாக வாங்கியிருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு மெத்தட் இருக்குது, என்னென்னா புல்லட் ரீபேமெண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம்னு பிரிச்சிருப்பாங்க. அதாவது நீங்கள் வாங்கின கடன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் மாதம் மாதம் வட்டி கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ 3 மந்த் புல்லட் ரீபேமெண்ட் அப்படின்னா நீங்கள் 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின கடன் அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான வட்டி ரெண்டையுமே சேர்த்து 3 மாதம் கழித்து கட்டினா போதும். அதுவே வந்து நீங்கள் 6 மந்த் புல்லட் ரீபேமெண்ட் மெத்தட் அப்படின்னா நீங்கள் வாங்கின கடன் அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான வட்டி 6 மாதத்துக்கான வட்டியை வந்து 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேர்த்து கட்டினா போதும், மாதம் மாதம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் 12 மந்த் புல்லட் ரீபேமெண்ட் மெத்தட், நீங்கள் மாதம் மாதம் வட்டி கட்ட தேவையில்லை, 1 வருஷம் முடிஞ்சோடனே மொத்தமாக நீங்கள் வாங்கின கடன் அமௌண்ட் அண்ட் 1 வருஷத்துக்கான வட்டி ரெண்டையுமே வந்து சேர்த்து கட்டிக்கலாம். ஸோ இதுதான் வந்து புல்லட் ரீபேமெண்ட் மெத்தட். ஸோ வந்து மேக்ஸிமம் பேங்க்கில் இந்த மெத்தட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த முறையில் வந்து நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான வட்டியை எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம 3 மந்த் புல்லட் ரீபேமெண்ட் மெத்தடுக்கு எப்படி கேல்குலேஷன் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து 3 மாதத்துக்கான வட்டி எப்படி கணக்கிடணும்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நகைக்கடன் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய், வட்டி வந்து 8.75%, மாதம் வந்து 3, ஓகேங்களா? ஏன்னா 3 மந்த் புல்லட் ரீபேமெண்ட் இல்லையா, அதனால 3 மாதம். ஸோ இதை வந்து கேல்குலேட்டரில் எப்படி கணக்கிடுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல உங்களுடைய கடன் அமௌண்ட்டை அப்படியே போட்டுக்கோங்க. நீங்கள் வாங்கின நகை கடன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டுக்கோங்க. 50,000 × 2 உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதமோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. 8.75 போட்டு சதவீதம் சிம்பிள். அடுத்ததாக இன்டூ போட்டு எத்தனை மாதத்துக்கு நம்ம கணக்கிட போகிறோம், வட்டி 3 மாதத்துக்கு இல்லையா, அப்போ 3 போட்டு டிவைடிங் சிம்பிள் 12 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 1,93.75 ரூபாய் வருது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் வாங்கின 50,000 ரூபாய் நகை கடனுக்கு 3 மாதத்துக்கான வட்டி மட்டும் எவ்வளவு, 1,93.75 ரூபாய். இப்போது இது கூடவே நம்மளோட கடன் அமௌண்ட், அதாவது நகை கடன் நமக்கு 50,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம 3 மாதம் கழித்து பே பண்ணணும் இல்லையா. அப்போ 50,000 + 1,93.75 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 51,093.75 ரூபாய் வருது. ஸோ வந்து நீங்கள் 3 மாதம் கழித்து மொத்தமாக 51,093.75 ரூபாய் வந்து கட்டி நீங்கள் வச்ச நகையை வந்து மீட்டுக்கலாம். அடுத்ததாக இப்போ 6 மந்த் புல்லட் ரீபேமெண்ட், அதாவது 6 மாதத்துக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கான வட்டியை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நகைக்கடன் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய், வட்டி வந்து 8.65% சொல்லியிருக்காங்க, மாதம் வந்து 6 இல்லையா, நம்ம 6 மாதத்துக்கு தான் வட்டி கணக்கிட போகிறோம். ஸோ 6. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கேல்குலேட்டரில் போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கடன் அமௌண்ட்டை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, 60,000 × 2. அடுத்ததாக உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதமோ அதை போட்டுக்கோங்க, 8.65% இல்லையா, ஸோ 8.65%. அடுத்ததாக இன்டூ போட்டு நமக்கு 6 மாதத்துக்கு வட்டி என்னன்னு தெரியணும், அதனால 6 போட்டு டிவைடிங் சிம்பிள் 12 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 2,595 ரூபாய் வருது. இது வந்து 6 மாதத்துக்கான வட்டி மட்டும். ஸோ 6 மாதம் முடிஞ்சு நம்ம மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும், இந்த வட்டி கூட உங்களுக்கு கொடுத்த கடன் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ வந்து 2,595 + 60,000 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 62,595 ரூபாய் வருது இல்லையா. ஸோ நீங்கள் வாங்கின நகைக்கடன் அமௌண்ட் 60,000க்கு 6 மாதம் முடிஞ்சு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், 62,595 ரூபாய் வந்து பே பண்ணி நீங்கள் உங்களோட நகையை மீட்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து 6 மந்த் புல்லட் ரீபேமெண்ட் மெத்தட். அடுத்ததாக நம்ம 1 வருஷத்துக்கான புல்லட் ரீபேமெண்ட் மெத்தடில் வட்டி எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நகைக்கடன் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க உங்கள் நகைக்கு கடனாக, வட்டி வந்து 7%. 1 வருஷத்துக்கான வட்டி தொகை என்ன அப்படிங்கிறது எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம். முதல்ல உங்களோட கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, 80,000. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதமோ அதை போட்டுக்கோங்க, 7% இல்லையா, அப்போ 7 போட்டு சதவீதம் சிம்பிள். அடுத்ததாக இன்ட்டு போட்டு நமக்கு எத்தனை ஆண்டுகளுக்கான வட்டி தெரியணும், 1 வருஷத்துக்கான வட்டி தெரியணும் இல்லையா, அப்போ இன்ட்டு 1. நீங்கள் மாதத்தில் கணக்கிடும்போது தான் டிவைடிங் சிம்பிள் 12 போடணும். வருஷத்தில் கணக்கிடுறீங்க அப்படின்னா வெறுமனே அந்த வருஷம் என்ன நம்பரோ அதை மட்டும் போட்டால் போதும். 1 வருஷம்னா 1, 2 வருஷம்னா 2, 5 வருஷம்னா 5 போட்டால் போதும். ஸோ நம்ம 1 வருஷத்துக்கு தான் கணக்கிட போகிறோம். ஸோ அதனால் இன்ட்டு போட்டு 1 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 5,600 ரூபாய் வருது.
ஸோ நீங்கள் வாங்கின 80,000 ரூபாய் நகைக்கடனுக்கு வட்டி மட்டும் எவ்வளவு 5,600 ரூபாய் வருது இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம 1 வருஷம் முடிஞ்சு மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கான வட்டி அமௌண்ட்டு அது கூட உங்களுக்கு கொடுத்த கடன் அமௌண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ 5,600 + 80,000 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 85,600 ரூபாய் வருது. ஸோ வந்து நீங்கள் 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின 80,000 ரூபாய் நகைக்கடனுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், 85,600 ரூபாய் வந்து பே பண்ணி உங்களோட நகையை மீட்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து 1 இயர்க்கான புல்லட் ரீபேமெண்ட் மெத்தடில் உள்ள கேல்குலேஷன். இது இல்லாமல் நான் ஆல்ரெடி வந்து நகைக்கடன் பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் எவ்வளோ கிராம் நீங்கள் பேங்க்கில் வச்சா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க, அண்ட் வந்து எத்தனை விதமாக நகைக்கடன் வந்து வாங்கலாம், எத்தனை விதமாக வந்து இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் இருக்குது, அதெல்லாம் எப்படி கணக்கிடணும் அப்படின்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பேங்க்கில் இருக்கக்கூடிய நகைக்கடன் பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.